உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்மா வணக்கம். இன்றைக்கி இந்த மாதம் பௌர்ணமி ரெண்டு நாள் நடத்துகிறோம். ஒரு நாள் உபதேசம் கொடுக்க முடியல அவ்வளோ ஜனத்துக்கு, அதனால் ரெண்டு நாளாக 17, 18 ரெண்டு தேதியிலையும் வச்சு உபதேசம் கொடுக்குறோம். இந்த உபதேசத்துக்கு வந்துக்கிற ஜனங்களும் இன்றைக்கி உபதேசம் வாங்குவாங்க, நாளைக்கு வரவங்களுக்கும் உபதேசம் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நான் எனக்கு எனக்குள்ளவே ஒரு கேள்வி, எல்லாருக்கும் கேள்விக்கும் நான் பதில் சொல்லியிருந்திருந்தேன், இப்போ எனக்குள்ளவே ஒரு கேள்வி வந்திருக்குது. அந்த கேள்விக்கு விட யாருன்னா சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சீடர் உயர்ந்தவங்களா பக்தர் உயர்ந்தவங்களான்னு தெரியல எனக்கு. இல்லை யார் ரெண்டு பேர்லேயும், சீடருங்க உயர்ந்தவங்களா குருவுக்கு, இல்லை பக்தருங்க உயர்ந்தவங்களா அப்படின்னு என்னால் இப்போ கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறேன். ஏன்னா சீடர்களை விட என்னுடைய கருத்துப்படி பார்த்தா பக்தருங்க உயர்ந்தவங்களா தெரிகிறாங்க. சீடருங்க ஏதோ வராங்க போகிறாங்க, ஆசிரமத்தில் என்ன நடக்குதோ அதை அதில் கலந்துக்கிறாங்க போயிடுறாங்க. ஆனால் பக்தருங்க இங்கே வராமையே எங்கேயோ இருந்துக்கணும். இன்னும் நான் நேரடியாக கூட யாரையும் பார்த்ததில்லை. இந்த ஆசிரமத்துக்கு செய்கிற தொண்டு உதவிகள் நினைக்கும் போது சீடர்களை விட பக்தருங்க உயர்ந்தவங்களாக தெரிகிறாங்க எனக்கு. ஏன்னா பார்த்தவங்க கூட பண்ண முடியாத உதவிகள், இங்கே என்ன நடக்குது, என்ன செலவு பண்ணுறோம், எதை எதை செய்துக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்து கூட செய்ய முடியாத விஷயங்களை பார்க்காதவங்க எங்கேயோ வெளிநாடுகளில் இருந்து பெரிய பெரிய உதவிகளை செய்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பில்டிங்கு இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக உருவாக்கின்னு இருக்குது. இதை யோசித்து பார்த்தேன் நான். ரெண்டு நாளாகவும் எனக்கு இதே ஒரு குழப்பமாக இருந்தது, இதில் யார் உயர்ந்தவங்கன்னு. என்னுடைய கருத்துப்படி பார்க்கும்போது சீடர்களை விட பக்தருங்க உயர்ந்தவங்களாக தெரிகிறாங்க. அப்படி உயர்ந்த பக்தர்களில் இன்றைக்கி அமெரிக்காவிலிருந்து ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா டாக்டரு, அந்த அம்மா கேட்டாங்க அந்த கோபுரம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னுட்டு. ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவாகுமா அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எவ்வளோ சாமி தேவை, 6 லட்சம் ரூபாய் தேவைன்னு சொன்னேன். உடனே 2 லட்சம் ரூபாய் எனக்கு அமுச்சிட்டாங்க. இன்னும் என்னை பார்த்தது கூட கிடையாது அவங்க. அதே நேரத்தில் துபாயிலிருந்து நரேந்திரன்னிட்டு ஒரு பக்தர், அவர் போன வாரம் இங்கே வந்திருந்தார், உபதேசத்துக்கு வரன்னாரு, என்னான்னு தெரியல வரல ஒன்றும். அவர் கேட்டார் ரூப்போட எவ்வளோ செலவாகும்னு, 15 லட்சம் ஆகும்னு. 5-5 கொடுக்குறேன்னாரு, ஆனால் ஒரே டைம் 15 லட்சம் கொடுத்தாரு. அதை கூட ஒரு 3 லட்சரூபா போட்டு இன்றைக்கி அந்த டைனிங் ஹாலில் ரூப் போட்டிருக்குறோம். அதே நேரத்தில் மலேசியாவிலேருந்து மகாதேவன் ஒருத்தர், அவரை நான் பக்தருன்னு சொல்கிறதா, சீடருன்னு சொல்கிறதா, நண்பருன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது, அவரை சொல்லி வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய உதவிகள், என்ன சாமி பேசுகிறீங்க, ஒரு மாதிரி பேசுகிறீங்க, அழுத்தமாக பேசுகிறீங்க அப்படின்னாரு. இல்லைப்பா அந்த வேலைங்க கொஞ்சம் சரியாக நடக்கலை, பொருளாதாரம் தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னேன். உடனே அவர் என்ன பண்ண, எவ்வளோ சாமி தேவைன்னாரு. ஒரு 10 ரூபா தேவைப்பான்னு அட்டன் டைம் அமைச்சார் 10 ரூபா. இப்படிப்பட்ட இன்னும் என்ன சந்திக்காத பக்தர்கள் உயர்ந்தவங்களா, இல்லை இங்கே சந்தித்து இங்கே என்னென்ன நடக்குது எல்லாம் பார்த்து உதவி பண்ணாத சீடர்கள் உயர்ந்தவங்களான்னு பார்த்தா, என்னுடைய கருத்துப்படி பக்தர்களே இந்த ஆசிரமத்துக்கு உயர்ந்தவங்களாக தெரிகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நன்றி சொல்ல வார்த்தையே வரல எனக்கு. அவ்வளோ பெரிய உதவிகளை செய்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக ஆகிருக்குது. இன்றைக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரே டைம் இங்கே சாப்பாடு போட ரொம்ப கஷ்டப்படுறோம். 12 மணிக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சோம்னா மணி 3:30 ஆகிப்போகுது. சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, 12 மணிக்கு சாப்பிட்டு பழகப்பட்டவங்க இருப்பாங்க வீட்டில், அவங்களுக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு சாப்பாடு போட்டால் சரியாக வரல. இங்கே அவ்வளோதான் இடம் இருக்குது, போட முடியுது. இன்றைக்கி அந்த டைனிங் ஹால் கட்டியிருக்கிறது ஒரே டைம் 200 பேர் 250 பேர் சாப்பிட்ற மாதிரி கட்டியிருக்கிறோம். 65 சதுரம் அந்த இடம் வாங்கி அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினுக்குறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1.25 கோடி கிட்ட போயிருக்குது. ஆனால் செலவு பண்ணினுக்குறோம். இன்றைக்கி மேலே வெளிநாட்டிலேருந்து இந்த ஜனவரி மாதம் மலேசியாவிலேருந்து ஒரு 40 பேர் ஒன்றா வர்றதா இருக்காங்க. மலேசியாவில் இன்றைக்கி உலகத்தில் யாருக்கும் நடக்காத ஒரு விஷயங்கள், எந்த மகானுக்கும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அப்படி ஒரு மகான் இருக்கும்போது கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் நடந்தது கிடையாது யாருக்கும். இது என்னமோ இறைவனுடைய அருளால் எனக்கு அந்த கோவிலை கட்டி போன மாதம் 14ஆம் தேதி கும்பாபிஷேகமே பண்ணிட்டாங்க மலேசியாவில்.
இன்னைக்கு நம்ம கோயிலில் கூட பௌர்ணமிக்கு தான் ஜனம் வராங்க, மீதி நாள்லாம் காலியாக தான் இருக்கும். ஆனால் மலேசியாவில் டெய்லி ஜனம் போயின்னு இருக்குது அங்கே. அந்த அளவுக்கு அந்த கோவில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகினுக்குது. தனி ஒரு மனுஷன் ரெண்டே ரெண்டு உபதேசம் வாங்கிக்கிறான் தேகராஜன்னிட்டு. அந்த ரெண்டு உபதேசத்தினுடைய விளைவு, அவன் அந்த பாடம் உறுதியோடு பண்ணதனுடைய விளைவு, அவனுடைய மனமாற்றங்கள் ஏற்பட்டு அவன் இன்றைக்கி அவ்வளோ பெரிய கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு தனி மனுஷன், ஒன்றும் வசதியானவன் கிடையாது, மிடில் ஃபேமிலி. அப்படி இருந்து அவன் கட்டி இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னா இது ஒரு பெரிய அதிசயமாகவே தெரியுது எனக்கு. ஏன்னா யாரும் செய்ய முடியாத விஷயம். ஆனால் இன்றைக்கி பல சிரமங்களை பற்றி அந்த கோவிலை கட்டியிருக்கிறான் அவன், இந்த அதனுடைய விளைவு இன்றைக்கி அவன் பட்ட துன்பங்கள். ஒரு ரெண்டு வருஷம் போச்சுன்னா அந்த ஊரில் யாருக்கும் எவ்வளோ பெரிய பணக்காரனுக்கும் கிடைக்காத மரியாதை இன்றைக்கி அவனுக்கு கிடைக்கும். அந்த நிலையை அவன் தன்னுடைய நிலையை தானே உயர்த்திக்கணும். அதுக்கு இந்த கோவில் வழிவகுத்து கொடுக்கும். நல்லா சீரும் சிறப்புமாக நடத்துகிறான். அது ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரி சீடர்கள் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி சீடர்னு சொல்லப்போனால் இன்றைக்கி அவனை சொல்லலாம், தியாகராஜன்றவன் மலேசியாவில் அவனை சீடர்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு உபதேசம் வாங்கியே இன்றைக்கி அந்த அளவுக்கு உயர்ந்துருக்கிறான்னு சொன்னால் இன்னும் பல உபதேசங்கள் அவன் வாங்கணும், வரத்துக்கு இருக்காங்க. வாங்கினான்னா இன்னும் எவ்வளோ பெரிய செயலெல்லாம் செய்வான். குரு தொண்டு செய்யறதுக்கு அவனுக்கே தகுதி உள்ளவனாக இருக்கிறான். மற்றவங்கள்லாம் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை யாரும். இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு அந்த ஆதங்கம் இல்லையேன்னு வருத்தமாகவும் இருக்குது. இது நடக்கிறது நடக்கட்டும், இறைவன் செயல்னு போகிறோம். நன்றி, வணக்கம். இப்போ மரணம் அடைஞ்சிடறாங்க, மரணம் அடைஞ்சிடறாங்க, அந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறிடுது. ஞானத்தில் ஞானிகள் இருக்காங்க, அவங்க வந்து சமாதி நிலைக்கு போகும்போது உடல் ஆன்மா வெளியேறும் போதும் இந்த இரண்டு ஆன்மாவுக்கும் வேறுபாடு இருக்குங்களா, இல்லை ஒரே நிலை தான்? வேறுபாடு உண்டு. சராசரி மனுஷனுக்கு மனம் போய் சேர்ந்த ஆன்மா வெளியே போகும், ஞானிக்கு மனம் கிடையாது, ஆன்மா மட்டும் வெளியே போகும். இந்த மனமுள்ள ஆன்மாவோடு அந்த ஆன்மா சேராது. அது நல்லா அந்த மகான்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் பண்ணும், இந்த மனிதனுடைய ஆன்மா பூமியை நோக்கி பயணம் பண்ணும். இந்த ரெண்டு வேறுபாடு உண்டு. இப்போ ஆசாபாசோட போவோம், ஒரு மன ஒரு ஆசாபாசத்தோடு இருந்தாவே அடிமைன்னு அர்த்தம். ஆசாபாசம் பிறப்புக்கு அடிப்படையே எது காரணம்? ஆசை தானே. ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லையே. அப்போ இந்த ஆசையை வளக வளக உனக்கு பிறப்பு வந்துக்கினே தானே இருக்கும். ஆசைக்கு அடிப்படை எது? மனம்தானே. அதுக்கு தானே சொன்னான் பதி பாசம் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லிக்கிறான்? பதினா என்ன? இறைவன் இருக்கிற இடம். பாசம் என்னன்னா மனம். பசுன்னா உடல். இந்த உடலுன்ற பசுன்ற அடையாளத்தை வச்சுக்கின்னு இது மேலே பாசத்தை வளர்க்குற. பாசத்தை வளர்க்கும் போது பிறப்பு உண்டாகுது. அந்த பாசத்தை அர்த்தினா பிறப்பு இல்லை. இதுதான் அடிப்படை. அதுக்கு இன்றைக்கி வந்து நிறைய பேர் பயம் பதட்டம் மன அழுத்தம்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த காலத்தில்? வாழ முடியுமா? வாழ முடியும். பயம் பதட்டம் இது எதுக்கு வருது? ஆசை. ஆசையால் ஏற்படுறது. ஆசை இல்லைன்னா இந்த பதட்டமும் வராது, பயமும் வராது. நான் போகிறேன் ஒரு இடத்துல, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போனேன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் இருக்குமோன்னுன்னா பயம் வருது. நான் ஒரு செயல் செய்கிறேன், இது சரியாக நடக்குமா அப்படின்ற நினச்சிச்சுன்னா பயம் வருது. ஆனால் நான் செய்தால் சரியாக இருக்கேன் என் பயம் வந்துச்சுன்னா பார்த்தேன் இல்லை. இதுக்கு காரணம் மனசு தான். இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் வராது. தோல்வியாக போச்சு, வெற்றியாக வந்தது அப்படின்னு சமமாக ஆக்கிப்பான். ஆனால் சராசரி மனிதனால் அதை ஆக்க முடியாது. வெற்றி வந்தால் சந்தோஷமாக படுவான், தோல்வி வந்ததுன்னா துக்கத்தில் தோண்டிடுவான். இந்த தோல்வி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இடைப்பட்டதான் அமைதி. அந்த அமைதி தான் ஆன்மீகம் கொடுக்கறது. அந்த ஆன்மீகத்தில் போலன்னா அது ரெண்டுலேயும் இவன் லோல்பட்டு தான் சாகணும். இதில் எந்த மாற்றமும் வராது. இப்போ இதை வந்து சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியுமா? குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கலாம். போன வாரம் கூட ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அந்த எந்த கம்பெனியிலேருந்து? கார் கம்பெனியிலேருந்து. அவர் சொன்னார், எங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க, எங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேறாங்க. அவனுக்கு என்னங்க பண்ணுறதுனாரு? பையன் உன் பையனை யாருன்னு
ஏங்க என்னங்க இப்படி கேட்குறீங்க, பையன் என் பையன், அது எப்படி உன் பையனா இருந்தால் உன்ன மாதிரி தானே இருக்கணும். ஏன்னா இது நிறைய பேர் இப்படிலாம் ஏமாந்துருக்குறாங்க, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு. இப்போ நீ ஒரு மூணு வீடு கட்டி வச்சுக்கிற, ஒரு வீட்டில் நீ இருப்ப, மீதி மூணு வீட்டில் என்ன பண்ணுவ? வாடகைக்கு விடுவ. அது மாதிரி நீ செய்ய கட்டி வச்சுக்கிற வீட்டில் இன்னொருத்த வந்து குட்டணும் இருக்கிறான், அவனுக்கு காரியம் ஆகிறது வரைக்கும் உன் பேச்சு கேட்பான், அவன் காரியம் முடிஞ்சவொடனே உன்னை எட்டு வச்சுடுவான். இதான நடைமுறை. அதில் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான், அவன் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் படிப்பான். ஆனால் என் பிள்ளை கேட்கல என் பிள்ளை கேட்கலன்னா அது எப்படி உன் பிள்ளையாகும்? உடல் உந்தியா உயிர் எதுவோ அதனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வாழும். சில பேர் சொல்லுவான், ஐயோ இந்த தாய் தப்ப வயத்தில் பிறக்கிற பிள்ளையா தங்கமான பிள்ளையா அதுன்னுவான். அப்பங்காரி அம்மாக்காரி பார்த்தீங்கன்னா கொடுமையானவங்களாக இருப்பாங்க, ஆனால் பிள்ளை பார்த்தா தங்கமானவனாக இருப்பான். காரணம் என்ன, அது எப்படி வந்தது? அதே நேரத்தில் தாய் தப்பம் தங்கமானவனாக இருப்பான், பிள்ளைய பார்த்தீங்கன்னா கொடூரமானவன் எப்படி வந்தது? உள்ள புகுந்தவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய இயக்கம். இது என் பிள்ளை என் பிள்ளை உன் பிள்ளையே இல்லைங்க, நீயா செய்த உயிர் நீ கொடுக்க முடியுமா? இப்போ உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சாக போகுது, டாக்டர்கிட்ட எத்தும் போகிற, அவரும் காப்பாற்ற முடியாது கை விடுறாரு. உன் பிள்ளையா சின்ன உன்னால் காப்பாற்ற முடியுமா? எவனாவது உலகத்தில் காப்பாற்றணும் உண்டா? அப்படி எவனாலேயும் முடியாது. அப்போது அது தனித்து வந்தது தனித்து போகும். நீ செய்த உடல் உங்கள்கிட்ட வேத்தா இருக்கும். இதுதான் போனால் வீட்டில் இருக்கிறது உயிர் பறந்து போகிறது, அதுதான் ரகசியம். அதனால தான் சொன்னான், ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ நின்று ஐந்தெழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தோம், அஞ்சு பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உயிர்றா என்று லோல் பாட்டண்டா. இங்கே நீ மட்டும் ஒண்டியாந்துக்குன்னு ஏங்கிக்கி நிற்கிறியடா உலகத்தை, நான் ஏங்கிக்கி நிற்கிறேடான். அது பறக்கும் போது அது சூத்திர கயிறு, அது ரகசியம், பறந்துடும். அதை எந்த தாய் தப்புனாலே தடுக்கவும் முடியாது, எவனும் காப்பாற்றவும் முடியாது. இப்போ ஒரு நான் வந்து பிறக்கிறேன்னா என்னோடய வினையை வந்து என்னோடய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன். ஆமாம். இதில் அப்பா அம்மாவோட பாவமும் சேர்ந்து வருமா? பாவ புண்ணியங்களும் சேர்ந்து வரும். ஏன்னா அந்த விந்தில் தான் பாவமும் புண்ணியம் வந்தது. எந்த தாய் தப்பனுடைய துரோகிதம் எந்த தாய் தப்பனுடைய விந்து இருந்ததோ அதுக்குள்ளே தான் தாய் தப்பன் செய்த பாவம் இருந்தது, அதில் தான் புள்ள வந்தது. இப்போது அதனால தான் மும்மலம்ன்றது. இந்த தாய் செய்த பாவம் தகப்பன் செய்த பாவம் இது கொண்டா அந்த பாவம், இந்த மூணு பாவத்தை தீக்கிறதுக்கு தான் இது உருவம் வந்தது. ஆனால் இது வந்த உடனே என்ன செய்கிறான், கண்ணை திறந்த உடனே ஒருத்தருமே ஒரு 100 ரூபா கையில் கொடுக்குறான், நல்லா இன்ஜினியர் ஆகிடுன்றான். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாவத்தை அழிக்கலான்னு வந்தது. இவன் மனுஷன் போய் என்ன பண்ணுறான், அந்த ஆசையை உண்டாக்குறான். உண்டாக்குனவுடனே இந்த பாவத்தை விட அதிக பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டுருது. இதுக்கு அடிப்படையே இருக்கிற முன்னோடி இருந்தவன் காட்டிக்கினே போகிறான் பாவத்தை. அதிலையும் தவறி இந்த மாதிரி ஞானப்பாதையில் இருந்து கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துட்டான்னா அவன் மறுபடியும் பிறக்கும்போது அவன் தாய் தவப்ப எவ்வளோ பாவம் பண்ணவனாக இருந்தாலும் அந்த ஞான பிறப்பேற்றான்னா அவன் மகானாகவே மாறுவான். இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு ஆன்மீகம்னா என்னான்னு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாது. இந்த ரெண்டு பேரில் 8 பிள்ளைங்க பெற்றாங்க, 7 பேர் போயிட்டாங்க, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ஆனால் இந்த 7 பேரும் 7 பிள்ளைங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது, ஏதோ போவாங்க சாமி வீட்டில் சாமி கும்பிட்டா சோறு போட்டால் துண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் எப்படி இதில் வந்தேன்? இது எங்கள் அப்பா செய்ததா எங்கள் அம்மா செய்ததானா? இல்லை, இது போன பிறவிலேயே நான் இதில் இருந்து இருக்கிறேன், அது இந்த பிறவியில் தொடருதை தவிர இது என் தாய் தப்புனால கிடச்சது இல்லை. இது எனக்கு உருவங்கள் தாய் தப்புனால கிடச்சது, உள்ளகிற பொருள் தாய் தப்புனால வந்ததில்லை. அப்போ உள்ளகிற பொருள் ஏற்கனவே இந்த ஞானத்தில் இருந்து வந்தது, அதனால் இன்றைக்கி உலகம் போட்டிக்கின்னு இருக்குது, உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டிக்கின்னு இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக பேசிக்கின்னு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணி தோற்று போயிடுறான். ஆனால் நான் எந்த முயற்சியும் பண்ணலை, நான் போகிற பாதையில் பயணங்கள் பண்ணின்னுக்கிறேன் அவ்வளோதான், இதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணலை, அதனால் நடந்துக்கணுக்குது. இது காரணம் என்ன, நான் நினச்சதெல்லாம் நடந்துடாது, இறைவன் நினச்சதுதான் நடக்கும். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலையும் கடவுள் என்ன முடிவு பண்ணிக்கிறான்னா அதான் நடைமுறை, அதுதான் முடிவு. மனுஷன் பண்ணுற முடிவெல்லாம் முடிவாயிடாது, இவனுக்கு 1000 எண்ணங்கள் வரும், ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள்லாம் செயலுக்கு வந்துடாது, கடவுளினுடைய முடிவு தான் முடிவுக்கு வரும். அதனால் கடவுள் இதை முடிவு பண்ணிக்கிறான், நான் பயணம் பண்ணிக்கிறேன். மீது 7 வள்ளலாறு கூட 5 பேர் பிறந்தாங்க, 4 பேர் யாருன்னே இன்றைக்கி உலகத்துக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் மட்டும் தெரியும், எப்படி? ஏன் அதே அப்பா அம்மா தானே பெற்றாங்க. இதுதான் ஞான பிறவி, அது அந்த ஞான பிறவியில் வந்ததால் அது ஞானியாக ஆச்சு.
மற்றது அஞ்ஞானியாக இருந்து போனதெல்லாம் அஞ்ஞானியாக செத்து போச்சு. இதுக்கு தாய் தவப்பம் காரணமே இல்லை, முன்பிறவியினுடைய காரணம். இதெல்லாம் பொறுப்பு. இதெல்லாம் உணர்ந்தால்தான் மனுஷனுக்கு உண்மை புரியும். இதெல்லாம் உணராதவனுக்கு உண்மை எப்பவுமே புரியாது. அப்போ இந்த தேடலோட அந்த தேடல் வாழ்க்கையோட இறந்துட்டா கூட அவங்க சேத்துல இருந்தா கூட செந்தாமரம் மாதிரி திரும்ப வருவாங்கன்றீங்களா? சேத்துல பிறந்த செந்தாமரம் மாதிரி வருவாங்கன்றீங்களா? இந்த தேடலோட அந்த மனநிலையோட இறந்துட்டா கூட திரும்பவும் அவங்க எந்த விதமான எங்க பிறந்தாலும் அவன் மகனாக தான் வருவான். எந்த மகன் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? ரெண்டு மகனை தவிர எந்த மகன் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? ஒன்று பத்திரகிரி ராஜா, ஒன்று பட்டினத்தார் ராஜாவோட பணக்காரன். இந்த ரெண்டு பேர் தான் பணக்கார ஞானிகள், மீது எல்லாம் பிச்சைக்கார ஞானிங்க தான். ஏன்னா பிச்சைக்கார ஞானியாக வரலாம், பணக்கார ஞானியாக வர முடியாது, வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. முன்பிறவினுடைய தொடர்பு அது. இங்கே இருக்கணும், பூம்புகார்லேருந்து அவர் உஜினிக்கு போகணும், உஜினியில் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும், அந்த மகாராஜா உஜினி மகாராஜா சீடனாக பத்திரிகிரியாக வரணும். இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி, அதனால் நடந்தது. அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி, குறிகாரனாக இருந்தாலும் சரி, விதிக்கப்பட்டத்தான் நடைமுறைக்கு வருமே தவிர நீ முடிவு பண்ணுறதெல்லாம் வராது. ஐயா ஆத்மானுக்குமே ஆத்மானுமா சொல்லு. ஐயா என் பேர் பாலமுருகன், நான் வந்து குண்டத்தூர்லேருந்து வரேங்க ஐயா. குண்டத்தூர்லேருந்து வரேங்க ஐயா. சரி. அதாவது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா தொழில் ரொம்ப இதுவாகிட்டு ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது ஐயா. அப்போ திடீர்னு ஒரு திருப்பம் தொழில் மாற்றம் மாதிரி நடந்தது. அப்போது என்னென்னா மாற்றம் நடக்கிறப்போ ஐயப்ப கோயில் மாலை போட ஆரம்பிச்சாங்க ஐயா. சரி. அப்போது என்னாச்சுன்னா வீட்லேயும் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அவரால் தான் எல்லாமே நடந்தது. சரி. அவரால் தான் எல்லாமே நான் இந்த 2 வருஷம் முடிஞ்சு நம்ம பாதையில் இந்த பாதையில் வந்ததுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் வற்புறுத்துறாங்க, இந்த மாதிரி திருப்பி நீங்கள் மாலை போடணும் இது பண்ணணும்னு. சில நேரத்தில் அவங்க கோவிலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஐயா, நான் போகிறது கிடையாது, சில நேரத்தில் தவிர்க்கிறது உண்டு. சரி. இப்போ இது வற்புறுத்துறது எப்படிங்க ஐயா இது பண்ணுறது? எப்பவுமே இந்த ஆன்மீக பாதை எப்படிப்பட்டதுன்னா எதிர்ப்பு இருக்கக்கூடாது. எதிர்ப்பு இருந்ததுன்னா இதில் யாருமே முன்னேற முடியாது. இது சுதந்திரமாக போகணும். பொண்டாட்டி புருஷனுக்கு தடையாக இருக்கக்கூடாது, புருஷன் பொண்டாட்டிக்கு தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இதில் போக முடியும். அவங்க இல்லை யாராவது தடையாகிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணவே முடியாது. அப்படி பயணம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கட்டாயப்பட்டு இதில் வந்தீங்கன்னா குடும்பம் சரியாக இருக்காது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அதனால் இதை விட்டுடுங்க, பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க, குடும்பம் நல்லாயிருக்கும். ஏன்னா கடவுள் அப்புறம் முதல்ல குடும்பம் நல்லா இருக்கணும். கடவுளை கும்பிட்றேன்னு குடும்பத்தை கெடுத்துட்டு கடவுளை கும்பிட்றதுல ஒரு பயணம் கிடையாது, அது முட்டாள்தனம்னு சொல்லுவேன் நான். அதனால் பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க, குடும்பத்தை நல்லா பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் வேணாம் உங்களுக்கு, இது ஒத்து வராது உங்களுக்கு, அதனால் இது விட்டுடுங்க, இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அப்படிங்களா இல்லைங்கய்யா? என்னோடய மனசு இதில் உன்னுடைய மனசு கேட்குது, உன் பொண்டாட்டி மனசு கேட்கலையா? இது மனசு ஒத்து வந்தால் தான், அது கல்யாணம் பண்ணலன்னா உன் மனசு கேட்குதுன்னு நீ போகலாம். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி ஆன பிறகு உன் பொண்டாட்டி பேச்சு கேட்கலாம், உனக்கு சோறே போட மாட்டாங்க, நேரத்துக்கு தண்ணி வச்சு கொடுக்க மாட்டாங்க, நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க தூங்கிங்க நிற்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும். அப்போ உனக்கு என்ன வெறுப்பு வரும், குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும். அதனால் இதை விட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டால் அன்பாக இருக்கலாம். குடும்பம் முதல்ல நல்லா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஆன்மீகவாதிக்கும் சொல்கிறதே அதுதான், குடும்பத்தை பகைச்சிக்கின்னு இதுக்கு வராதிங்க, இல்லை கரையேற முடியாது. அதனால் குடும்பத்தை முதல்ல நல்லா பாருங்கள், அப்புறமா இதுக்கு வாங்கணுவேன். அதனால் குடும்பத்தை பாரு, பொண்டாட்டி சொல்கிறத கேள், இதை விட்டுடு, இதுதான் உனக்கு நல்லது. சொல்லு. அதாவது ஐயா ஒரு தொழில் ஒன்று நடக்குதுன்னாங்க ஐயா, சில பேர் வந்து கடவுளுக்கு அதாவது ஒரு ஒரு நான் சம்பாதிச்சேன்னா ஒரு பாகம் கொடுத்து. ஐயப்பனே நீ இது வரைக்கும் பார்த்துக்கிறியா? இல்லைங்க ஐயா. உங்கள் சம்சாரம் பார்த்துக்கிறாங்களா? இல்லைங்க ஐயா. எப்படி இப்போ சொல்கிறாங்க அவங்க இந்த மாற்றம் ஏற்பட்ட நம்பிக்கை? நம்பிக்கையில் கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான், கடவுளை அவனும் பார்த்தவன் கிடையாது. ஆமாங்க ஐயா. கடவுள்ன்றது நம்பிக்கை, அவனுக்கு அதனால தான் உலகத்தில் இத்தனை மதங்கள் இருக்குது. எவனுக்கு எதில் நம்பிக்கை இருக்குதோ அதில் வெற்றி அடைகிறான்னா தாராளமாக பயணம் பண்ணுங்க. இதில் தான் வரணும், அதில் தான் வரணும்னு ஒன்றும் கட்டாயமே கிடையாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ்வளோதான். அதனால் நீ அதில் பயணம் பண்ணு, நல்லா இது, இதை விட்டுடு. இது தேவையில்லாத வீட்டு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க, நிம்மதி இழந்துடுவீங்க. நான் எல்லாரும் சாமியாரவான்னுவேன், நான் யாரும் வராதிங்கன்னுவேன். ஏன் தம்மா இது அவ்வளோ லேட்டான விஷயம் இல்லை, இது ரொம்ப கடுமையான எல்லாத்தையும் இழக்கத்தை பொண்டாட்சி செத்தா செத்து போச்சு போட்டோன்னு இருக்கிறதவனுக்கு தான் இல்லை ஆக்கியது.
பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறது, பொண்டாட்டி அம்மா சொல்கிறத கேட்குறது, அப்பா சொல்கிறத கேட்குறவனுக்கு இது லைக் படாது. இல்லைங்க ஐயா, ஆரம்பத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போங்க நான் வேண்டாம்னு சொல்லலை. ஐயா போன்னு சொன்னாங்க, இப்போ நீ எங்கேயுமே போக மாட்டேன்றிய கூட, அப்போ தப்பாக தானே வரும். ஆமாங்க ஐயா. உனக்கு பிடிக்கல கோயிலுக்கு போவ, அவங்களுக்கு கோயில் போக பிடிக்குது. கோயிலுக்கு தனியாக போகிறத விட ஜோடியாக போனால் நல்லா இருக்குதுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ நீ போய் தானே ஆகணும், போகலன்னா குழப்பந்தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதை மறந்துட்டு அதை பிடிச்சிக்கும். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், கடவுளை ஒரு கையில் பிடி, குடும்பத்தை ஒரு கையில் பிடி. குடும்பம் ஒரு நாள் உன்னை ஒதுக்கிட்டோம், அப்போ கடவுளை ரெண்டு கையில் பிடிச்சிக்கோன்னுவேன். இப்போ நீ கடவுளை ஒதுக்கிட்டு குடும்பத்தை ரெண்டு கையில் பிடி, உன் வாழ்க்கைக்கு அதான் நல்லது. மனசு கேட்க மாட்டேங்களா ஐயா? அதுக்கு நீ ஒண்டியாக இருக்கணும். கூட உன்னோட சேர்த்துக்கின பிறகு என் மனசு கேட்கலன்னா ஒத்து வராது. பொண்டாட்டி தெத்தி விட்டுறில்லைன்னா முடியுமா? உன்னால் பொண்டாட்டி விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது. உன்னை விட்டுட்டு பொண்டாட்டியால் இருக்க முடியாது. கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டியை பிடி, குடும்பம் நல்லாயிருக்கும், போ. அந்தமாரி அது அந்த நான் சொன்னேன் ஐயா, இதுமாரி சம்பாதிக்கிறது ஒரு பகுதி, அதுமாரி இது தானம் பண்ணுறது, அது இல்லைன்னா கடவுளுக்கு கொடுக்குறது, அதெல்லாம் தானெல்லாம் முதல்ல பொண்டாட்டிக்கு பண்ணு, நிம்மதி கிடைக்கும். நீ ஊருக்கு தானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நிம்மதி எழுந்துருவே. நீ தானம்ன்றது எப்படி பண்ணணும்னா, ரெண்டு பேரும் ஒத்து பண்ணணும். வேண்டா வெறுப்பாக பண்ணுறது தானமே கிடையாது. அது தானம்ன்றது மனம் ஒத்து பண்ணணும். நேற்று கனடாவிலேருந்து ஒரு அம்மா அம்மா நான் அனுப்பிச்சுக்கிறாங்க, எனக்கு பொண்டாட்சி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. புருஷன் என்ன பண்ணுறாரு, நீ அனுப்ப நான் அனுப்புறேன்னு அவர் அனுப்பிச்சிட்டாரு. இப்படி ஒத்து பண்ணணும் தானம், அது பேர் தான் தானம். நீ கொடுக்குறேன்றது உன் பொண்டாட்டி பிடிச்சி இழுக்கிறது தானம் கிடையாது. அது பேர் ஐயா. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போங்க பண்ணுங்க எல்லாமே செய்றீங்க, எனக்குன்னு அந்த இது கொஞ்சம் ஒதுக்குங்கன்றாங்க. அதுதான் ஒதுக்க வேண்டியது தான். நீ நான் தான் சொல்கிறேன், இதை ஒதுக்கிட்டு அங்கே போ, அதான் உனக்கு நல்லது. நீ இங்கே வந்தீங்கன்னா கோயில் குளம் சாமி கும்பிட முடியாது யாராலையும். ஏன்னா கடவுள் தெரியாத வரைக்கும் கோயிலை சுற்றுவாங்க. தனக்குள்ள தான் அங்கே கடவுள்னு தெரிஞ்சு போய் தான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. அப்படி போகாத போது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை தான். அதனால் தயவு செய்து குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க, குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்காதீங்க, சீரழிஞ்சு போயிடும். உங்களால் உங்கள் சந்ததி கெட்டு போயிடும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது விட்டுடு, அதை பிடி, நல்லாயிருக்கும். சொல்லுப்பா. என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். நம்ம ஆசிரம சார்பில் 4 புக்குங்க இருக்குது, நிறைய புக்ஸுங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2000 புக்குக்கு மேலே போயிருக்குது. வாங்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கினீங்கன்னா 700 ரூபாய் அமுச்சிட்டிங்கன்னா அவர் சிவகுமாருக்கு, அவர் உங்களுக்கு அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் அமுச்சு ஃபோன் நம்பரோடு அமுச்சிட்டிங்கன்னா 700 ரூபாய் கூட அமுச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புக் அமுச்சிடுவார். வெளிநாட்டிலேருந்து வர்றது ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு வழியாக இருக்குது போஸ்ட் இது கொரியர் சார்ஜ். அதனால் அவரை சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எந்த நாட்டிலேருந்து கேட்குறீங்க எவ்வளோ விலைன்றது அவர் சொல்லிடுவார். உங்களுக்கு நீங்கள் காசும் ஃபோன் நம்பரு நாடு அமுச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புக்கு வந்து சேர்ந்துடும். சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம், மௌனம் பேசுமா, வாழ்க்கை வரலாறு, சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும், இந்த 4 புக்குகளும் இருக்குது. நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்மீக விளக்கங்கள் அதில் கிடைக்கும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது அதில். தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறத விட அதை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் விடை கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னொரு 2-3 மாதத்தில் இங்கிலீஷ் புக்கும் வரதாக இருக்குது. இங்கிலீஷ் புக்கும் வந்ததுன்னா அதையும் விநியோகம் பண்ண போகிறோம். அதையும் வெளிநாடுகளில் தமிழ் தெரியாதவங்க ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அந்த அட்ரஸுக்கு அவர் சிவகுமார் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு புக்கு அனுப்புவார். ஏன்னா புக்கு விஷயத்தை வேறு யாரும் ஆசிரமத்தில் நம்ம காண்டாக்ட் பண்ணுறதில் யாரும் அனுப்புறதில்லை, சிவகுமார் மட்டும்தான் அனுப்புகிறாரு. அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் படித்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து உபதேசம் வாங்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைனாலும் இந்த புக்குங்களை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு பாதி உண்மைகள் தெரிஞ்சிடும். அப்புறமா நீங்கள் வர வாய்ப்பு கிடைக்கும்போது வந்தீங்கன்னா உபதேசம் வாங்கினா முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.